அன்பார்ந்தவர்களே, பின்வரும் கருத்துக்களை இன்றைய தினத்திலே இணைத்துக் கொள்வோம். சவரி ராஜா முஃபிந்தாவின் 10வது பிறந்த நாள் நன்றியாகவும், ஏஞ்சல் விக்டரினுடைய 19வது பிறந்த நாள் நன்றியாகவும், ரெனி டெலன்சியா குடும்பம், ராய் நிலக்ஷினி குடும்பம், சஞ்சன் மேர்சி குடும்பம், அமல்ராஜ் சுவர்ணா குடும்பம் ஆகியோர் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றியாகவும், ஒரு மகனுக்கு நல்ல வேலை கிடைத்தமைக்கு ஒரு தாயின் நன்றி பலியாகவும், கால் குணமடைந்தமைக்கு ஒரு சகோதரியின் நன்றி பலியாகவும், ஒரு தாயின் நன்றி பலியாகவும், ரெக்ஸ் கனிசியஸ், மெல்ரோயிங் கெரிங்டன், மெல்ரின் டிரோனி ஆகியோர் இறையாசிர் வேண்டி வேண்டுதல் பலியாகவும், மற்றும் இறந்து போன அருட்பணி நிதிதாசன், கணபதி பிள்ளை, சபமாலை, அந்தோணி பிள்ளை, பொன்னுத்துறை, தர்மலிங்கம், செல்வநாயகம், விமலேஸ்வரி, கலிஸ்ட்ரா நிர்மலா, எல்எஸ் ஆண்டனி, முத்தையா பெர்னாண்டோ, இஞ்ஞாசியம்மா குரூஸ், கவிரியேல் சிசிலியா, சின்னத்துறை மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் இழைப்பாறுதற்காகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய சொந்த ஜெபங்களையும் இந்த திருப்பலியிலே நினைத்து ஆண்டவரிடம் ஜெபம் கேட்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். அதற்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, இவர்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம்மவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் மனிதரான பிறப்பு விழா நெருங்கி வருவதை உணர்ந்து உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தவராய் மனிதராய் பிறந்து உம்முடையே குடிகொள்ள திருவுளமான எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுமான வார்த்தை உம் தகுதியற்ற அடியார்களாகிய எங்களுக்கு இரக்கத்தை தருவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து படைகளின் ஆண்டவர் கூறியது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார்,
அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பைப் போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தைப் போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னே ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாயிருக்கும். இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். நான் வந்து உலகத்தை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 25. உங்கள் பதிலாக ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். உயர்த்துகின்றேன்.
அரசரே, திருச்சபையின் மூளைக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. எலிசபேத்துக்கு பேறு காலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவண்மையை பெற்றிருந்தது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் 2 நாட்கள் மாத்திரம்தான் இருக்கின்றது கிறிஸ்து பிறப்பினுடைய விழாவை கொண்டாடுவதற்கு. எனவே இன்றைய நாளிலே தரப்பட்டிருக்கின்ற இந்த 1வது இறைவார்த்தையும் நற்செய்தி பகுதியும் யோவானினுடைய அழைப்பையும், யோவான் இந்த உலகத்திலே பிறந்தார், அவருடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து எங்களை சிந்திக்க அழைத்து நிற்கிறது. 1வது இறைவாக்கிலே மலாக்கி எலியாவை பற்றி ஒரு நல்லதொரு விடயத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். எப்படி ஆண்டவர் வரும் முன் எலியா இந்த உலகத்திலே தோன்றுவார். அவர் மக்கள் எல்லோரையும் ஆயத்தம் செய்வார். ஆண்டவர் வரும்போது அவருக்கு உகந்த மக்களாக இருக்கும்படி மக்கள் எல்லோரையும் ஆயத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த எலியாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே யூதர்கள் நம்பியது என்ன? மெசியா வரும்போது எலியா தோன்றுவார். எலியாவினுடைய பிரசன்னம் அவர்களிடையே இருக்கும். அவர்தான் எங்கள் எல்லோரையும் ஆயத்தம் செய்ய வேண்டும் மெசியாவினுடைய வருகைக்காக. இதுதான் யூதர்களினுடைய மனநிலை. அவர்கள் நம்பியது இதைத்தான். இப்படி ஒரு நம்பிக்கையில் இருக்கும்போது இவர்கள் மெசியாவுக்காக காத்திருந்தார்கள். மெசியா வரவில்லை. இவர்கள் எப்படியெல்லாம் மெசியா இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தார்கள். ஆனால் மெசியாவினுடைய வருகை மிகவும் விபரீதமாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. சில நேரத்தில் இவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், இந்த வேற்று இனத்தவர்கள் ஆட்சி செய்யும் போது அவர்கள்தான் மெசியாவா என்று கூட இவர்கள் நினைக்கிற அளவுக்கு இருந்தார்கள். ஏனென்றால் சைப்ரஸ் அரசனாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு மதத்தினவர்களாக இருக்கலாம். இவர்களெல்லாம் இவர்களை ஆட்சி செய்தவர்கள். அப்போ இப்படியெல்லாம் ஆட்சி செய்யும் போது இவர்கள் நினைத்தது என்ன? இவங்க தான் மெசியாவாக இருக்கும், இவங்க தான் ஆண்டவர் அனுப்பின தூதராக இருக்கும் என்றெல்லாம் நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இப்படி இந்த எலியாவும் வரணும் மெசியாவும் வரணும் என்ற ஒரு குழப்பம் ஒன்று காணப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நிலையில்தான் யோவான் தன்னுடைய நற்செய்தியை அறிவிக்க தொடங்கினார். உங்களுக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவர் உங்களுக்காக வந்தவர்,
அவர்தான் மெசியா. அவர் நான் அல்ல, அவரை குறித்து தான் நான் பேச வந்தேன். உங்கள் எல்லோரையும் ஆயத்தம் செய்ய வந்தேன். அவர்களுடைய மிதியடிவாரை கூட அவருக்கு எனக்கு தகுதி இல்லை. இப்படியெல்லாம் சொன்னோடனே இவருங்க யோசித்தது, இவர் தான் மெசியாவா என்று யூதர்கள் நினைக்க தொடங்கினார்கள். அப்போ இப்படியான குழப்பமான நிலையில் இருக்கும்போது இயேசு ஆண்டவர் உங்களிடையே எலியா தோன்றிவிட்டார், அவர் உங்களிடையே இருந்தார், அவர் என்னை குறித்து கதைத்தார், அவரை நீங்கள் நம்பவில்லை, அவரை நீங்கள் சிறையில் அடைத்தீர்கள், தலையை வெட்டினீர்கள் என்று சொல்லுவார். அப்ப இந்த எலியா என்பவர் இயேசுவினுடைய வருகைக்காக ஆயத்தம் செய்த ஒரு நபர். எனவே மெசியா இந்த உலகத்திலே வரும்போது ஆயத்தம் செய்வதற்கு பழைய ஏற்பாட்டிலே எலியா என்று ஒரு உருவகம் கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டிலே திருமுழுக்கு யோவான் என்ற ஒரு உருவகம் கொடுக்கப்பட்டது. இன்றைய சூழ்நிலைக்கு வருவோம், எங்களுடைய வாழ்க்கைக்கு வருவோம். எங்களிடையே இப்பொழுது இந்த ரெண்டு நாளில் மெசியா எங்களுக்குள்ளேயும் வருவார், எங்களுடைய உள்ளத்திலும் வர இருக்கிறார், எங்களுடைய வீடுகளிலும் வர இருக்கிறார், இந்த கோயிலையும் வர இருக்கிறார். எனவே இப்படி இயேசுவினுடைய பிறப்பு, மெசியாவினுடைய பிறப்பு வரும்போது ஆயத்தம் செய்வதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஆயத்தம் செய்வதற்கான நிறைய உருவகங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எப்படிப்பட்ட உருவகங்கள் கொடுக்கப்பட்டது? முதலாவது திருவருகை காலம் என்ற ஒரு உருவகம், நான்கு வாரங்களை கொண்ட உருவகம் ஒன்று கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு திருவருகை கால வலயம், அதிலே இருக்கின்ற நற்செய்தி பகுதியாக இருக்கலாம், சுப வழிபாடாக இருக்கலாம், இப்படியான ஒரு உருவகம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது எங்களை ஆயத்தம் செய்வதற்கு. ஒவ்வொரு நாளும் திருப்பலிகள் கொடுக்கப்பட்டது எங்களை ஆயத்தம் செய்வதற்கு. நேற்றைய தினம் நல்ல ஒரு ஆன்மீக ஆயத்தம் ஒன்று செய்வதற்கு திருவருட்சாதனம், ஒப்புரவு திருவருட்சாதனம் என்ற ஒரு ஆயத்தம் உருவகம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி பல உருவகங்கள் எங்களுக்கு திருமுழுக்கு யோவானினுடைய உருவகத்தை ஒத்த உருவகங்கள், எலியாவினுடைய உருவகத்தை ஒத்த உருவகங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இவற்றை நாங்கள் பயன்படுத்தினோமா? இதுதான் என்னுடைய இன்றைய நாளுக்குரிய கேள்வி. இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு, இந்த வந்துட்டு. அப்போ நாங்கள் ஆயத்தம் செய்ய, இப்போ எல்லா ஆயத்தமும் நடந்திருக்கு, உடுப்பு வாங்குகிறார்கள், உடுப்பு வாங்கியிருப்பாங்க, பலகாரம் சுடணும் என்று நினைக்கிறார்கள், இருக்கிற எல்லா சாமான் சட்டை எல்லாத்தையும் வாங்கியிருப்பாங்க, வீடு எல்லாம் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, வீடு எல்லாம் துப்புரவாகியிருப்பாங்க, எல்லாம் எல்லா ஆயத்தங்களும் நடந்திருக்கு, அதில் எந்த வித குறையும் இருக்காது. ஏன்னா கிறிஸ்மஸ்ண்டா புதுசாக இருக்கணும், எங்களோட வீடு எல்லாம் புதுசு பலபலன்னு விண்ணணும், லைட் எல்லாம் பத்தணும். இங்கிருந்து நான் இந்த பின்னேரத்தில் போய் வரக்குள்ள அந்த ரோட்ல பார்க்குறேன் நான், லைட் எல்லாம் தொங்கும் இந்த வீடுகளில், லைட் எல்லாம் கலர் கலராக தொங்குறேன்னு சந்தோஷமா இருக்கேன். அப்பா கிறிஸ்மஸ் வரப்போகுது, எல்லா ஆயத்தங்களும் நல்ல, அப்படியான ஆயத்தங்கள் இருக்கத்தான் வேணும், இல்லை என்று இல்லை. ஆனால் ஆன்மீக ஆயத்தம் அதிலும் மேன்மையானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. எனவே இத்தகைய உருவகங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதென்றால், இத்தகைய உருவகங்கள், ஆயத்தம் செய்வதற்கான உருவகங்களை நாங்கள் எவ்வளவு தூரம் பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை நாங்கள் இணைத்து பார்ப்போம். அப்படி நாங்கள் முழுமையாக அல்ல, முழுமையாக இல்லாவிட்டாலும் ஓரளவு நாங்கள் பயன்படுத்தி இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பையும் இருக்கும். அதே போல் அவருடைய பிறப்பும் ஒரு அர்த்தமுள்ள பிறப்பாக இருக்கும். நான் ஐயோ சரியாக நான் ஆயத்தம் செய்யவில்லையே என்று நினைத்தால், இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கிறது, இன்றும் நாளையும் உங்களை நீங்கள் ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள். அந்த ஆயத்தம் கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சியை உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய வீடுகளிலும் கொண்டு சேரும் என்றதில் எந்தவித ஐயமும் கிடையாது. எனவே இத்தகைய ஆயத்தமான நிலையில் நாங்கள் இருப்போம். ஆண்டவருடைய பிறப்பை ஒட்டிய மகிழ்ச்சியான தருணங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்வோம். இத்தகைய உருவகங்களை நாங்கள் இன்னும் இன்னும் அதிகமாக எங்களுடைய வருங்காலத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிப்பவர்களாக மாற தொடர்ந்தும் இந்த திருப்பலியிலே இறைவரம் வேண்டி பக்தியாக மன்றாடுவோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயிருமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்தப்பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு இறை வழிபாட்டின் நிறைவை தரும் இக்காணிக்கை உமக்கு முழுமையான மகிழ்வை அளிப்பதாக. அதனால் மீட்பரின் வருகையை நாங்கள் தூய்மையான மனதோடு கொண்டாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்கடிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறை பொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமொன்றும் அக்கூலியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவல், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அருட்பணி நிதிதாசன், கணமதி பிள்ளை, சிவமாலை, அந்தோணி பிள்ளை, பொன்னுத்துறை, தர்மலிங்கம், செல்வநாயகம், விமலேஸ்வரி, கலிஸ்டா, நிர்மலா, எல் எஸ் ஆண்டனி, முத்தையா, பெர்னாண்டோ, இஞ்ஞாசியம்மா குரூஸ், கபிரியேல், சிசிலியா, சின்னத்துறை மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தரணும். மேலும் உயிர்த்தலம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகோளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியான், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவினுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஓ
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சம்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும் எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது அமைதியை கனிவாய் தந்தருளும். அதனால் பெரும் மகிழ்ச்சி தரும் உம் திருமகன் வரும்போது எரியும் விளக்குகளோடு அவரை எதிர்கொள்ள தகுதியுள்ள மக்களாக மாறுவோமாக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி வாழ்வில் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. கருவேனில் கடவுளை சுமந்தவளே அம்மா, ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.